இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, திருநெல்வேலி பக்கம் அடிக்கடி பண்ணுவாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் 100 கிராம்ஸ் உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு பால், நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நம்ம நார்மல் பால் தான் நான் எடுத்திருக்கேன். வெள்ளை பாகு 1 கப் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டு அதை நான் ஃபில்டர் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். 10 பல் வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். 1/3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன், துருவனை தேங்காய். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க கொஞ்சமாக சுக்கு பொடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் போட்டிருக்கேன். 1 கப்பு பருப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். 1:3 ரேஷியோ பருப்பு நல்லா வேகணும். இப்போ இதில் நான் உரித்து வச்சுருக்கிற பூண்டு பல் 10 கிட்ட இருக்கும், நான் அதை சேர்த்துட்டேன். 1/2 டீஸ்பூன் நான் வெந்தயமும் இதுலேயே சேர்த்துட்றேன். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம 3-4 விசிலுக்கு இதை விடலாம். பருப்பு நல்லா உங்களுக்கு குழைவாக வேகணும். இப்போ இது 4 விசில் வந்துடுச்சு, நான் குக்கரை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதில் நான் இப்போ வெள்ளை பாகு 1 கப்பை இதுலேயே நான் சேர்த்துடுறேன். சூடு பண்ணி தான் நான் பால் வச்சுருக்கேன், அதனால் நான் அதையும் சேர்த்துடுறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ நல்லா இது 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணுங்கள், அப்புறம் ரெடி ஆகிடும். இப்போ இதுலேயே துருவின தேங்காய் 1/3 டேபிள்ஸ்பூன் அதையும் நம்ம சேர்த்துடலாம். இதில் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், அது மாதிரி சுக்கு பொடி சேர்த்தீங்கனாலும் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இது ரெடி ஆயிடுச்சு. இதில் வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கிறனால நீங்கள் நினைக்கலாம் அதோடய ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்குமான்னு, அப்படிலாம் இல்லை. உளுந்தங்கஞ்சியில் எப்போவுமே வெள்ளைப்பூடு சேர்ப்பாங்க, ரொம்ப சத்தானது. இப்போ உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.